எப்படி இருக்கீங்க? இன்னொரு அக்ரம் டு ஜோடியாக் வீடியோவில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். நேற்று வந்து வேர்ல்ட் கிராட்டிடியூட் டே அப்படிங்கிறாங்க. அதாவது நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, யாராக இருந்தாலும் வந்துட்டு நன்றி சொல்கிற ஒரு நாள் அப்படின்னு ஒதுக்கியிருக்காங்க. அதை உலகம் ஃபுல்லாக கொண்டாடவும் செஞ்சாங்க. கூட வேலை பார்க்குற கோஒர்க்கர்ஸ்க்கு ஒரு தேங்க்யூ சொல்கிறது, இல்லை நமக்கு ஹெல்ப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி. வள்ளுவர் என்றைக்கோ சொன்னார், நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்ட்டு. சில விஷயங்கள் எனக்கு உங்கள் கூட பகிர்ந்துக்கணும்னு தோணிச்சு. இது ஒரு காரணமாக வச்சுன்னு மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளாக என் மனசில் தோணிட்டு இருந்த ஒரு விஷயந்தான் இது. டூ மச்சாக நம்ம வந்துட்டு டேக் இட் ஃபார் கிராண்டட், அதாவது எல்லாமே வந்துட்டு ஆ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி எடுக்கிறோமோ, அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோமோ. நம்ம இருக்கக்கூடிய வீடாக இருக்கட்டும், நம்ம சொந்தங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், கூட வேலை பார்க்குறவங்களாக இருக்கட்டும், ரொம்பவே ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கோமோ, அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோமோ அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருந்தது. பிள்ளைங்களை எடுத்துப்போமே, நம்ம 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ பிள்ளைங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளும் சரி வசதிகளும் சரி வந்து ரொம்பவே வித்தியாசமாக இருக்குது. அதை அவங்க அப்ரிஷியேட் பண்ணுறாங்களா? இன்றைக்கி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம வந்துட்டு ப்ளீஸ் சொல்லு, தேங்க்யூ சொல்லுன்னு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டி இருக்குது நேச்சுரலாக அவங்களுக்கு வர்ற வரைக்கும். அதுவுமே என்னை யோசிக்க வச்சுது. எனக்கு பர்சனலி நடந்த ஒரு சம்பவத்தை வந்து உங்க கூட பயந்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. கென்யாவில் போய் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடச்சிது, ஒரு 5 வாரம் அங்கே போய் இருந்து நாங்கள் ஒரு டீமாக போயிட்டு அங்கே ஒர்க் பண்ணோம். அதுக்கு கூடவே வந்துட்டு அங்கே உள்ள வில்லேஜஸ், அங்கே உள்ள கிராமங்களுக்கு போய் மக்களை சந்திக்கிற வாய்ப்பும் கிடச்சிது. அந்த மாதிரி அங்கே தங்கியிருந்து மசாய்மாரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு தங்கியிருந்து பார்க்குற வாய்ப்பு கிடச்சிது. அங்கே பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது வந்து அந்த 2011 எலக்ட்ரிசிட்டி கரண்ட் கூட அங்கே கிடையாது. அந்த அளவுக்கு தான் இருந்தது அவங்களோட வாழ்க்கை தரம். ஆனால் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் அதில் என்னென்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஓவராலிட்டி மொபைல் ஃபோன் இருந்தது. ஏர்டெல் வந்து ரொம்பவே பிரபலமாக இருந்தது அந்த சமயத்தில். இன்டர்நெட் மொபைல் கனெக்ஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எல்லா இடமும் இருந்தது. எல்லாத்தையும் மொபைல் ஃபோன் இருந்தது. எப்படி சார்ஜ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் வந்து வெத்தில பார்க்குற மாதிரி ஒரு கடை இருக்குது, அங்கே வந்துட்டு ஜென்ரேட்டரை வச்சு சார்ஜ் பண்ணி கொடுக்குறாங்க மொபைல் ஃபோனை. அந்த அளவுக்கு அதில் அட்வான்ஸாக இருந்தாங்க. ஆனால் எலக்ட்ரிசிட்டி இல்லை. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அது என்ன அப்போவே வந்து யோசிக்க வச்சுது. நம்ம திருப்பி வந்ததுக்கப்புறம் சில மாற்றங்களை என் லைஃப் ஸ்டைலில் நான் பண்ணினேன். அதை அந்த அனுபவத்தினால ஊருக்கு திருப்பி வந்துட்டு சில மாற்றங்கள் நான் பண்ணினேன். ஏன்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம அப்ரிஷியேட் பண்ண மாட்டேங்கிறோம். வேலையை எடுத்துக்கங்களேன், எப்போவுமே நம்ம வந்து இன்னொருத்தங்களை பார்த்தோன்னா வந்து அவன் வேலை நல்லா இருக்கோ, அவங்க கம்பெனி நல்லா இருக்கோங்கிற தாட் நமக்கு வருது. அவங்களோட பிரச்சனை அவங்களுக்கு, இக்கரைக்கு அக்கறை எப்போவுமே பச்சை தான். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, அந்த கென்யா அனுபவம் வந்து எனக்கு நிறைய பாடங்களை என் லைஃப்பில் கொடுத்தது. முக்கியமானது ஒன்று வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு. நம்ம கூட இருக்கக்கூடியவங்களையும் சரி, நமக்கு உதவி பண்ணுறவங்களையும் சரி, வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்களாக இருந்தாலும் அதை வந்துட்டு உதாசீனப்படுத்தாமல் அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நன்றி சொல்லணும், இல்லை அப்ரிஷியேட் பண்ணணும் அப்படிங்கிறது. டெய்லி தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கணும் அப்படிங்கிறது இல்லை பாயிண்ட். நம்ம மனசளவில் வந்துட்டு அதை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பித்தாலே நம்ம லைஃப்பை இன்னும் என்ஜாய் பண்ணுவோம் அப்படிங்கிறது என்னோட எண்ணம். ரொம்ப சீரியஸாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது இப்போ லைஃப். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. ஒரு கதை கூட சொல்லுவாங்க, ஒருத்தன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருந்தானா, அப்போ வந்துட்டு வாங்கியாச்சு உட்காந்தாச்சு, ஜன்னல் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். வெளியில் ஒரு கார் போகுது. அந்த காரை பார்த்த உடனே அவனுக்கு வந்துட்டு, ஓ இந்த மாதிரி கார் நம்மள்கிட்ட இருந்தால் நல்லா இருந்திருக்கும், எவ்வளோ சூப்பராக இருக்குது அந்த கார் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு எண்ணம் ஓடிட்டுருக்கு. அதை நினச்சிட்டு எப்போ நம்மளால் வாங்க முடியும், நம்ம இப்போ ஒரு பைக்கில் தான் போயிட்டுருக்கோம், இல்லை ஒரு சின்ன காரில் தான் போயிட்டுருக்கோம், இப்படியே அவன் நினச்சிட்டு ஃபுல் ஐஸ்கிரீமையும் சாப்பிட்டு முடிச்சிடுறான். முடிக்கும்போது என்ன ஃப்ளேவர் சாப்பிட்டோம் அப்படிங்கிறது கூட அவனுக்கு தெரியாத அளவில் வந்துட்டு அந்த உள்ளே போனது ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக. ஆனால் மனம் வந்துட்டு வேறு இதில் போனனால, டிஸ்ட்ராக்ட் ஆனனால ஐஸ்கிரீம் சாப்பிட்றது அவனால் என்ஜாய் பண்ணவே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஆளும் நம்ம அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஒரு விஷயத்த நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போதே வந்து இன்னொரு விஷயத்தில் வந்து தாவுறோம். லைஃப் ஏற்கனவே பயங்கர ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு எல்லாருக்குமே. ஒரு செகண்ட் நின்று நிதானிச்சு நம்ம பண்ணுற வேலையை என்ஜாய் பண்ணுறது, இல்லை நமக்கு ஒருத்தங்க கூட இருக்கோம்னா அந்த ஒரு மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது வந்துட்டு இன்னும் நம்ம எல்லோரும் பண்ணலாம் அப்படின்னு தோணுது எனக்கு. ஏன்னா லைஃப் இஸ் டூ ஷார்ட் அப்படிம்பாங்க. நாளைக்கு என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. அப்படிங்கும்போது வந்துட்டு இருக்கிற மொமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணுவோம். நெய்பர்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம். அது வந்து வாழ்க்கையோட சுவாரஸ்யத்தை வந்து இன்னும் கூட்டும் அப்படிங்கிறது வந்து நானும் சரி என்னோடய குடும்பமும் சரி அனுபவித்த ஒரு விஷயம், அனுபவிச்சுட்ருக்கிற ஒரு விஷயம். நாங்கள்
ஆஸ்திரேலியா வந்துட்டு இருந்த 10-11 வருஷம் ஃபேமிலி இருந்தாங்க, ரிட்டையர்ட் ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப், தாத்தா பாட்டி மட்டும்தான் வீட்டில், ரெண்டு சைடு வீட்லேயுமே வந்துட்டு அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க எங்கள் கூட. வெளிநாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஃபேமிலியாகவே எங்கள் கூட இருந்து எங்களை பார்த்துக்கிட்டாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அவங்களோட இருந்த காலம். அது என்ன எந்த அளவுக்கு நல்லா இருந்ததுன்னா வந்துட்டு அங்கேருந்து வீடு மாதிரி நாங்கள் வேறு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் இன்னமும் அந்த தொடர்பு எங்களுக்கு இருக்குது அவங்க கூட. அவங்க பர்த்டே பார்ட்டிஸ்னால் நாங்கள் வந்து அவங்க எங்களை இன்வைட் பண்ணுறது, நாங்கள் அங்கே இல்லாமல் அவங்க பர்த்டே பார்ட்டி செலிப்ரேட் பண்ணுறது இல்லை. எங்கள் வீட்டில் நடக்கிற ஃபங்க்ஷனும் அதே மாதிரி தான், அவங்க கண்டிப்பாக இருப்பாங்க. எதுக்கு நான் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு ஊர் தான் அவங்க, மால்டா, ஒருத்தவங்க வந்து மால்டா, இன்னொருத்தவங்க வந்து இங்கிலாண்ட், அவங்க சேர்ந்தவங்க இங்கே வந்து ரொம்ப வருஷமாக இருந்துட்டு ரிட்டையர் ஆயாச்சு அவங்க. யோசிச்சு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஊர் பேர் எதுவுமே வந்துட்டு ஒரு எக்ஸ்கியூஸாக இருக்கக்கூடாது. அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அவங்க கூட இருந்த நாட்கள். அந்த மொமெண்ட்ஸ் நாங்கள் என்ஜாய் பண்ணது வந்துட்டு இன்னமும் செரிஷ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஃபார் இயர்ஸ் டு கம். ரொம்ப காலத்துக்கு நாங்கள் கண்டிப்பாக நாங்கள் வந்து அது எங்கள் மனசில் இருக்கும் அப்படிங்கிறது நிச்சயம். இது வந்து எதுக்காக நான் தெரியப்படுத்துகிறேன்னா வந்துட்டு இந்த கிராட்டிடியூட் நான் சொன்னேன், இந்த நன்றி இல்லை வந்துட்டு மொமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறது, இது எல்லாமே தான். நான் பிஸியாக இருக்கேன், எனக்கு பக்கத்தில் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேச கூட நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்துட்டு தெரில எனக்கு. நாங்கள் என்ஜாய் பண்ணோம் பர்சனலி, அதையும் உங்கள் கூட பயணத்துக்கலாம் அப்படின்னு நினச்சேன். இந்த கட்டத்தில் இன்னொரு தேங்க்ஸ் கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும், தெரியப்படுத்தி ஆகணும். இந்த சேனல் ஆரம்பித்து நம்ம வந்து எண்ட் ஆஃப் ஜூலையில் ஆரம்பித்தோம். ரொம்ப க்ளோஸாக ஃபேமிலிக்கு எங்களுக்கு இருக்கக்கூடிய எங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர், சிந்து அண்ட் பிரவீன், அவங்க வந்துட்டு ரெகுலராக நம்ம சேனலில் பார்த்துட்ருக்காங்க, வீடியோஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபாட் ப்ரெசென்ட் பண்ணாங்க. வெரி ஹாப்பி அபவுட் இட். அவங்க வந்துட்டு சண்டே தான் கொடுத்தாங்க, இப்போ அது அதில் தான் யூஸும் பண்ணிகிட்ருக்கேன் நான். வெரி தாட்ஃபுல் கிஃப்டாக கொடுத்தது, ரொம்ப ஹாப்பி. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த அக்கேஷனில், பர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு, தேங்க்ஸ்னு சொல்ல ஆசைப்பட்றேன். உங்கள் எல்லாருக்குமே எங்களோட லைஃப்பை, என்னோட லைஃப்பை சுவாரஸ்யமாக இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு உதவுற உங்கள் எல்லாருக்குமே நன்றி. நம்ம இந்த சேனல் ஆரம்பித்த நாள்லேருந்து உங்கள் கூடவே பயணிச்சிட்ருக்கேன், நீங்கள் என் கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இன்னொரு வீடியோ சந்திக்கலாம், நன்றி, வணக்கம்.